ஹாய், ஹலோ, வணக்கம் மக்களே. நான் உங்கள் தென்றல் பேசுகிறேன். நியூ இயர் வரப்போகுதில்ல, அப்போது எல்லாரும் எங்கடா டூர் போகலாம் அதை பற்றி தானே யோசிச்சுட்ருக்கீங்க. அதை தாங்க நானும் சொல்ல வந்திருக்கேன். ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான 5 பிளேஸ் பற்றி பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற பிளேஸ் எதுன்னா, சிங்கிளாக இருக்கும்போது எல்லாருமே போய் பார்க்கணும். போகிறோமோ இல்லையோ வருஷம் வருஷம் அதை பற்றி பேசியே ஆகணும். எந்த இடம் தானே யோசிக்கிறீங்க? சிங்கிள் பசங்க சொர்க்கம்னே சொல்லலாம். இன்னுமா யோசிக்கிறீங்க? அட, நம்ம கோவா பற்றாங்க சொல்லிட்டு இருக்கேன். கோவாவில் இருக்கிற பாகா பீச். நம்ம கோவா அப்படின்னு போனோம் அப்படின்னா நம்ம முக்கியமாக போய் பார்க்க வேண்டிய இடம் எதுனா பாகா பீச் தாங்க. எதனால அந்த பீச்சை செலக்ட் பண்ணுறோம்? அங்கே நம்ம பார்க்குற எல்லாம் ஹோட்டல்ஸ், ரெஸ்டாரண்ட், ஷாப்பு, எங்கே பார்த்தாலும் லைட்டிங்ஸ், டிஸ்கோ, பார்ட்டி, செலிப்ரேஷன், ஸ்பீக்கர்லாம் வச்சு ஒரு பார்ட்டி செட்டப்பில் ஃபுல் வைப் என்ஜாய்மெண்ட் இருக்குங்க. நம்ம இருக்கிற மாதிரியே நிறைய ஃபாரினர்ஸ் எல்லாம் அங்கே வருவாங்க. கப்புள்ஸ் மட்டும் இல்லாமல் சிங்கிள்ஸ் அதிகமாக என்ஜாய் பண்ணி வைப் பண்ணக்கூடிய ஒரு பெஸ்ட் பிளேஸ்னால் அது கோவாவில் இருக்கிற பாகா பீச் தான். பீச்சில் குளிச்சுட்டு டான்ஸ் ஆடிட்டு வெடிலாம் வச்சு ஃபன் பண்ணி என்ஜாய் பண்ணலாங்க. நம்ம வாழ்க்கையில் ஒரு நியூ இயர்க்காவது கோவாவில் செலிப்ரேட் பண்ணணுங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது சிம்லாவில் இருக்கிற மால் ரோடு பற்றி தாங்க. இது சிட்டியோட டாப்பில் ஒரு சர்ச் இருக்குது, அதாங்க செயின்ட் ஜான் இன் த வைல்டர்னஸ் சர்ச். இது ஒரு ஓல்டு பிளேஸுங்க. இந்த சர்ச் போகிற வழியில் 1 கிலோமீட்டரில் இருக்கிறது தாங்க இந்த மால் ரோடு. இதில் என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா, இந்த வழியில் போகும்போது ஒரு ஃபாரின் கண்ட்ரியில் இருக்கிற மாதிரி ஒரு தனி ஃபீல் கிடைக்குங்க. எங்கே பார்த்தாலும் லைட் சுற்றி இருக்கிற மரம், அந்த ஓல்டு சர்ச் கிட்ட கிறிஸ்மஸ் டைம் அப்போது வர ஸ்னோஃபால்ஸு, இதெல்லாம் ஒரு ஃப்ரெஷ்னஸ் நமக்கு கொடுக்குங்க. ஸ்னோ ரிலேட்டடாக கேம்ஸ்லாம் இருக்கும். ஃபேமிலி ஆனாலும் சரி, ஃப்ரெண்ட்ஸ் ஆனாலும் சரி, யார் கூட போனாலும் ஒரு தனியாக நமக்கு டிஃப்ரெண்டான அனுபவம் கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். நியூ இயர் செலிப்ரேட் பண்ணுறதுக்கு ஒரு பெஸ்ட் பிளேஸ் தான் இந்த மால் ரோடு. சிம்லாவில் இருக்கிற மால் ரோடு மாதிரி மணாலிலையும் ஒரு மால் ரோடு இருக்குங்க. சிம்லாக்கும் மணாலிக்கும் 250 கிலோமீட்டர்ஸ் தான் டிஃப்ரென்ஸு. உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சதுன்னா மணாலியில் இருக்கிற மால் ரோடையும் விசிட் பண்ணுங்கள். இதே மாதிரி நியூ இயர்க்கு உங்களுக்கு பிடிச்ச பிளேஸை, நீங்கள் போகணும்னு நினைக்கிற பிளேஸை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து நம்ம பார்க்க போகிறது மெரினா பீச் தாங்க. நம்ம சென்னையில் எவ்வளவோ பிளேஸ் இருந்தாலும் நியூ இயர் செலிப்ரேட் பண்ணுறதுக்கு அப்படின்னு பெஸ்ட் பிளேஸ்னா அது நம்ம மெரினா பீச் தான். படம்னாலும் சரி, இல்லை நார்மல் பீப்புள்னாலும் சரி, பைக்கை எடுத்துகிட்டு நைட் கத்திக்கிட்டே போய் பசங்க செலிப்ரேட் பண்ணுவாங்க. பீச் பக்கம் பசங்க பொண்ணுங்க எல்லாரும் சேர்ந்து என்ஜாய் பண்ணுவாங்க. சென்னையில் நியூ இயர் நைட்டு ஈஸியர் ரோடு ஜேஜேன்னு இருக்குங்க. மெரினா பீச்சில் நியூ இயர் நைட்டில் குடிச்சிட்டு பைக் ஓட்டாத பசங்களும் இல்லை, பார்ட்டி பண்ணாத பொண்ணுங்களும் இல்லை. பைக்கில் போய் விழுந்து போலீஸ்கிட்ட மாட்டிக்கிற ஃப்ரெண்டும் இருக்காங்க. இதுதான் நியூ இயரா அப்படின்னு வீட்டில் தூங்குற பசங்களும் இருக்காங்க. நீங்கள் இந்த கேட்டகரின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தமிழ்நாடுனா சென்னை மாதிரி கர்நாடகா நமக்கு நெருக்கமான ஊர்னால் அது பெங்களூர் தாங்க. நியூ இயர் செலிப்ரேட் பண்ணுறதுக்கு செம்ம பிளேஸ்னே சொல்லலாம். பெங்களூரில் எம்ஜி ரோட்டில் தான் எல்லாருமே செலிப்ரேட் பண்ணுற மாதிரி நைட்டு ஃபுல்லாக விடிய விடிய பார்ட்டி கொண்டாடுவாங்க. எம்ஜி ரோட்டில் உள்ள எல்லா இடத்துலையும் அப்போ டான்ஸுன்னு ஒரே பார்ட்டி வைப் ஃபுல்லாக என்ஜாய் பண்ணுவாங்கங்க. நியூ இயர் டைமில் அந்த எம்ஜி ரோடே பசங்கனாலையும் சரக்குனாலையும் நிறைஞ்சு வழியும். அந்த டைமில் நிறைய பிராண்டட் ஐட்டம்ஸில் டிஸ்கவுண்ட் கொடுப்பாங்க. பொண்ணுங்க பசங்கன்னு அந்த ஏரியாவே ஜாலி பண்ணி நியூ இயர் செலிப்ரேட் பண்ணுவாங்க. நைட் டைமில் லைட்டிங்ஸ் களை கட்டுங்க. இப்போ நம்ம கடைசியாக பார்க்க போகிற இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா உதய்பூர். ஆமாங்க, ராஜஸ்தானில் இருக்கிற மோஸ்ட் பியூட்டிஃபுல் சிட்டியில் இதுவும் ஒன்று. இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே பார்ட்டி, பப்பு, டிஸ்கோன்னு பார்த்தோம். இது கொஞ்சம் டிஃப்ரெண்டாக, ஹிஸ்டாரிக்கலாக, ஒரு அமைதியாக ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோடு பார்த்து நியூ இயர் செலிப்ரேட் பண்ணக்கூடிய ஒரு பியூட்டிஃபுல் பிளேஸ் தான் இந்த உதய்பூர். இங்கே சிட்டி பேலஸ் விசிட் பண்ணி பார்க்க வேண்டிய முக்கியமான பிளேஸுங்க. ஊரை சுற்றி 2 லேக் இருக்கும். இது நடுவில் பார்த்தீங்கன்னா 2-3 பேலஸ் இருக்குங்க. நைட் டைமில் ஃபுல் அண்ட் ஃபுல் லைட் செட்டப் பண்ணி அந்த பேலஸ் பக்கத்தில் உள்ள ரிவரில் ஜொலிக்கிறத பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருக்குங்க. பேலஸ் சுற்றி ஃபயர் ஒர்க்ஸ்லாம் பண்ணுவாங்க. அதை பார்க்கும்போது ஒரு அளவில்லா சந்தோஷமே நமக்கு கிடைக்குன்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் அவங்களோட கல்ச்சர் ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் பண்ணுவாங்க. அந்த ஊர் மக்களோட சேர்ந்து நம்மளும் செலிப்ரேட் பண்ணும்போது ஒரு புது அனுபவம் கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாங்க. இந்த மாதிரி நீங்கள் நியூ இயர்க்கு என்ன பிளான் வச்சுருக்கீங்க? இந்த 5 பிளேஸில் உங்களுக்கு பிடிச்ச பிளேஸ் எது அப்படிங்கிறதையும், இதில் இல்லாமல் நீங்கள் எங்கே போக போகிறீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.